இன்றைக்கு கேரக்டர் ஸ்டடியில் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தேவன் என்ன காரியத்திற்காக தன்னை இந்த உலகத்திலே அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடித்த ஒரு பாத்திரமாக இந்த அம்மாவை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 7:14 இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவினுடைய கன்னி பிறப்பை குறித்து ஏசாயா முன்னறிவித்தார். தேவன் முழு மனுக்குலத்திற்கும் தான் அளித்த அந்த வாக்கு தத்தத்தை மரியாளின் மூலமாக நிறைவேற்றினார். வேதத்தை வாசிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எல்லாத்தையும் தேவன் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துடல, அதற்கு பதிலாக ஹைடன் சீக்கு மாதிரி பல இடத்திலே அவர் மறைபொருளாக வச்சு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் தேடி வாசிச்சா தான் வேதம் வாசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ருசியுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி தேவனாலே முன்னறிவிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த விஷயம் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 1:26 இருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் அதனுடைய துவக்கம் அங்கே தான் இருக்கிறது. காப்ரியல் தூதன் வருகிறார் மரியாளிடத்திலே, இந்த மாதிரி நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இந்த அம்மா புருஷனை அறியேனே எப்படி இது ஆகும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நேரத்திலே நம்ம ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் மட்டும் யோசிப்பு என்கிற ஒரு நபரோடைய கூட முடிந்திருந்தது. ஆனால் திருமணம் இன்னும் முழுதாக பூர்த்தி பெறலை. அப்போ தேவதூதன் பரிசுத்த ஆவியினாலே இந்த குழந்தை வந்து உண்டாகி இருக்கும், அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும், தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக தேவன் இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வல்லமையினாலே இது உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ அந்த நேரத்திலே மரியாள் முழு மனதோடு அந்த காரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஸோ முதலாவதாக இவங்க கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு மனநிலை உள்ள ஒரு பெண்மணியாக இவர்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது இவர்களுக்கு திட்டம் முழுவதும் ஒன்றுமே புரியவே இல்லை. இந்த திட்டத்தை ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அதனால விளையக்கூடிய பின் விளைவுகள் மிக பயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிறதும் இவர்கள் அறிந்திருந்த ஒரு காரியமாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த காலத்திலே இஸ்ரவேலிலே வேசித்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நபரை அவர்கள் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். ஸோ அப்படி இவர்கள் வந்து திருமணத்திற்கு முன்பாக இப்படி கற்பம் தரிச்சிட்டாங்க, வேசித்தனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வெளியிலே தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு காரியமும் அங்கே இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நேரத்திலே அவர்கள் அது எதையுமே மனதிலே வைத்து கொள்ளாமல் தேவனுடைய திட்டம் அப்படியாக இருந்தால் அது அப்படியே ஆகட்டும், நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு முற்றும் முழுவதும் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. இங்கே ஒரு விஷயத்தை விசுவாசிகளான நம்ம எல்லோருமே நல்லா புரிந்து வைத்து கொள்ளணும். தேவனுக்காக நிற்பது, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது அப்படிங்கிறது எளிமையான காரியம் கிடையாது. ஒரு வேதவசனம் எப்படியாக சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் இல்லை, நடக்க மனசு இருந்துச்சுனாலே உங்களுக்கு துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. ஸோ இதை ஆரம்ப காலத்திலிருந்தே பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து மோசே தேவனுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனால் அவருக்கு பரிசாக கிடைத்தது என்னவோ 40 வனாந்தரத்திலே ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு வாழ்க்கை தான். இளவரசனாக ஒரு மனிதன் இருந்துட்டு ஒரு வசதியும் இல்லாமல் ஆள் அட்ரஸே தெரியாத அளவிற்கு ஏதோ ஒரு இடத்துல அவர் போய் அவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிழைப்பை நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் தேவனுக்காக வைராக்கியம் காண்பித்ததுனாலே. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் வேசித்தனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போத்திபாருடைய மனைவியினிடத்துல இருந்து தப்பித்து ஓடி வந்த யோசேப்புக்கு கிடைத்த பரிசு 13 சிறை தண்டனை. அது மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதிலுமே இந்த மனிதன் அந்த பெண்ணோட வேசித்தனம் செய்ய முற்பட்டான் அப்படிங்கிற அந்த பழிச்சொல் அவன் மீது இருந்து கொண்டே தான் இருந்தது. ராஜா வாகனம்னு சொல்லிட்டு தாவீது ஆசைப்படல, ஆனால் தேவனே அவனை தன்னுடைய ஜனங்களை நடத்தும்படி ராஜாவாக அபிஷேகித்தார். ஆனால் கிட்டத்தட்ட 13 மேலாக அவன் ராஜாவாகிய சவுலுக்கு முன்பாக தன் ஜீவனுக்காக அங்கே இங்கே ஓடி அதை தப்புவிக்கும்படியாக பிரயாசப்பட வேண்டியிருந்தது. ராஜா நிறுத்தின பொருட்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக தேவனுடைய வார்த்தையின்படி நின்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கிடைத்தது என்னவோ 7 ஊடாக்கப்பட்ட சூளை தான்.
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ உங்க விசுவாசத்துல இருந்து நீங்க வலிவு போயிடணும் அப்படிங்கறதுக்காகவோ சொல்லல. ஆனா இன்னும் நீங்க ஆழமாக விசுவாசிக்கணும், ஒருவேளை தேவனுடைய நாமத்தினால நம்ம துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் கூட அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனோதான் நமக்கு உண்டாகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இவை ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இன்னைக்கு அநேகர் எலும்பி இயேசு கிறிஸ்துவ நீங்க பின்பற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பெரிய பணக்காரர்களாயெல்லாம் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, துன்பமே இருக்காது, துக்கமே இருக்காது, தேவன் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடிச்சிட்டாரு, உங்க கண்ணீரெல்லாம் அவர் தொடச்சிடுவாரு, நீங்க இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எல்லாவற்றையும் அனுபவித்து இந்த உலக வாழ்க்கையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் ஒவ்வொரு இடத்திலும் தன்னை பின்பற்றும்படி அவர் ஜனங்களை கூப்பிடும் பொழுதெல்லாம் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். உலகத்துல உபத்திரவமே இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, நீங்க என்ன பின்பற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லவே இல்லை. ஆனா எல்லா உபத்திரவத்திலும் தேவன் நம்மோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி வருகிற கஷ்டங்களோ துன்பங்களோ உபத்திரவங்களோ வேறு எந்த காரியங்களுமே நம்மை மேற்கொள்ளாது, இறுதியிலே நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கறதான் தேவன் அங்க குறிப்பிட்டு சொல்லுகிறாரே ஒழிய கஷ்டமே இல்ல, துன்பமே இல்ல, ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லவே இல்லை. லூக்கா நற்செய்தி நூலிலே இயேசுவின் தாயாகிய மரியாள் இப்படி தேவனுடைய காரியத்தை ஒத்துக்கிட்ட இருப்பாடாக அங்க அதிகப்படியான குறிப்புகள் ரொம்ப எதுவுமே நமக்கு இல்ல. அவள் வந்து 3 மாதம் வெளிப்படாத இருந்தால் அதற்கு பின்பாக காப்ரியல் தூதனே சொல்லுகிறார், நீ உன்னுடைய இனத்தாலான எலிசபெத் என்கிற அவர்களுடைய வீட்டிற்கு போய் பாரு, அவளுக்கு இப்போது 6வது மாதம், ரொம்ப வயது சென்ற அவர்கள் இப்பொழுது குழந்தை பெற போகிறார்கள், இது உனக்கு அடையாளமாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த அம்மா அங்கே ஒரு விசிட்டும் போகிறாங்க, போயிட்டு வந்து மற்ற எல்லாமே சுமூகமாக நடந்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை தான் அங்கே வந்து நமக்கு கொண்டு வருகிறது. ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம எங்கே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கதான் பிரச்சனையின் அடுத்த லீட் வந்து இருக்கிறது. அங்க மரியாள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பவதி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனாகிய யோசேப்பு வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. அப்போ இந்த 2 காரியத்திற்கும் இடையிலே கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்க வேண்டும். இது பைபிளில் குறிக்கப்படலை, இருந்தாலும் நார்மலாக நம்மளே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு பெண் திடீர்னு சொல்லிட்டு கர்ப்பமாயிட்டா, அந்த பெண் வந்து வெளியூர் போயிட்டு இப்போதான் ரிட்டர்ன் ஆகிருக்கிறா, இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க வீட்டில் உள்ளவர்கள் இந்த பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நார்மலாக நம்ம என்னங்க செய்வோம்? ஸோ இதே காரியம்தான் கண்டிப்பாக மரியாளுக்கும் நடந்திருக்கும், எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்திருக்கும், கண்டிப்பாக இதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா இங்கே மரியாள் தேவதூதன் தனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தையோ இல்ல கடவுள் இந்த மாதிரி செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனத்தையோ சொன்னாலும் கூட ஜனங்கள் கண்டிப்பாக நம்பி இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டிலேயே ஒரு நபர் இப்படி இந்த மாதிரி கடவுள் அருளால எனக்கு வந்து குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம அதை எவ்வளவு தூரம் நம்புவோம்? ஏன்னு சொன்னா மரியாளனுடைய காலத்தில் இருந்த ஜனங்கள் யெகோவா தேவனை விட்டு ரொம்ப தூரம் பின்வாங்கி போய் அவர்களுக்குள்ளே பலவிதமான மார்க்க பேதங்கள், அதே மாதிரி சடங்காச்சாரணமான காரியங்கள் இதெல்லாம் நிறைய ஊறி போய் தேவன் இடைப்பட்ட காலத்திலே ரொம்ப கிட்டத்தட்ட 400-450 வருடங்கள் நேரடியாகவோ இல்லை தீர்க்க தரிசிகள் மூலமாகவோ யார் மூலமாகவுமே பேசவே இல்லை. மல்கியாவோட பழைய ஏற்பாட்டிலே தேவன் பேசுவதை முடித்து கொண்டவர், அதற்கு பிற்பாடாக புதிய ஏற்பாட்டிலே சரியாக இயேசு கிறிஸ்து பிறப்பை மட்டும்தான் அங்கே வந்து முன்னறிவிக்கும்படியாக காப்ரியலை அனுப்பி அதிலிருந்து தான் மனுக்குலத்தோட அவர் வந்து தொடர்பே உண்டாகிறது. அப்போ கிட்டத்தட்ட 400-450 வருடங்களுக்கு தேவனுடைய ஒரு வார்த்தையும் வரவே இல்லை, வெளிப்படவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலநிலையிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் இப்படி ஏதாவது ஒரு பெண் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள். அதனால மரியாள் இதை வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை, அமைதியாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த நிலையிலே அவர்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல விதத்திலும் துன்பத்திற்கு கண்டிப்பாக ஆளாக்கப்பட்டிருப்பார்கள். 2வதாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவனுடைய எந்த ஒரு திட்டத்திற்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாமளும் தேவனும் மட்டும்தான் அதில் பார்ட்னர்ஸு.
இதுல நீங்க வேற யாரையுமே உள்ள சேர்க்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் அவர்களுக்கு உங்களுடைய நிலையை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு சொன்னாலும், காரியம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாலும் யாராலையுமே அதை புரிந்து கொள்ளவே முடியாது. உங்க மேல எப்போதுமே ஒரு தவறான அபிப்பிராயம் தான் அவர்களுக்கு உண்டாகி இருக்கும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்து எத்தனை தான் ஃபேக்சுவலாக அவர்களுக்கு சான்றுகள் எல்லாம் எடுத்து காண்பிச்சிங்கன்னா கூட அவர்களுடைய மனம் உங்களை நம்பவே நம்பாது. அதாவது தேவனுடைய காரியத்திற்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது முற்று முழுவதும் உங்கள் மேலே விழுந்த கடமையாக ஆகி போகிறது. இதுல பாருங்க, மரியாளிடத்துல பல விதத்திலும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கும். இவங்க வாயவே திறக்கவே இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிசிக்கலாக அவங்கள அசால்ட் பண்ணியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், துன்புறுத்தி இருக்கலாம், அல்லது பல விதத்திலையும் அவர்களை மன ரீதியாக துன்பப்படுத்தி இருக்கலாம், வார்த்தைகளினாலே அவர்களை துன்பப்படுத்தி இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர்கள் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய சுவாபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே வைத்து யோசித்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் அவர்களை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அதனால கூடுதலாக நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை கண்டிப்பாக உண்டாகி இருக்கும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது நம்மளுடைய நிலைமை. ஏன் எதற்காக ஒரு சில காரியங்களை செய்கிறோம், ஏன் இந்த வழியில் போகிறோம், ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும், தேவனுக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இதை வந்து உலகம் போடுகிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படியாகலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுக்கு கொடுத்த வாக்கை மீறி உலகத்தின் பாலில் போயிடணும், உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு வழிமுறைகளுக்கு நம்ம மாறி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் அழுத்தங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். தேவனுடையவர்களாக இவை எல்லாவற்றையுமே ஜெயிக்க நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம். அவமானம் வந்தால் பயப்படாதீங்க, பேர் ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. மற்றவர்கள் உங்கள் மேலே கோபப்பட்டா, பகச்சா, எரிச்சலாக இருந்தா எந்த ஒரு காரியத்திற்குமே பயந்து போய் பின்வாங்கி விடாதீர்கள். தேவனுடைய நாமத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் மோசையை போல செல்வ செழிப்பை இழந்து வறுமையிலே தள்ளப்பட்டவர்கள், அல்லது தாவீதை போல தன் பிராணனுக்கு தப்பி எப்படியா ஓடிட்டு இருந்தானோ அதே போல ஜீவன் தப்ப ஓடக்கூடிய ஒரு நிலை கூட உண்டாகலாம். யோபுவை போல ஆஸ்தியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உடல் சுகத்தையும் இழந்து இப்படி பல துன்பங்களை அனுபவிக்கிற நபர்கள் உண்டு. ஆனா இதற்கு எல்லாம் வேதத்திலே ஒரு பதில் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு துன்பமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணவே கிடையாது. ஆனா அதை காட்டிலும் அவர் சொல்றாரு, நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டாகி இருக்கும், ஆனா வருகிற எல்லா துன்பங்களில் இருந்தும் தேவன் அவர்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அதனால இதெல்லாம் ஒரு சீசனுக்காக உண்டாகி இருக்கிற காரியங்கள் தான். இந்த மாதிரி வீணான பழிச்சொற்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், பிசிக்கலாக அசால்ட் பண்ணுகிறது மற்றும் வேறு விதமான குரூயலான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச காலத்திற்கு சகிக்க வேண்டியது இருக்கும். ஆனா இறுதியிலே முடிவிலே தேவன் இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நம்பிக்கையிலே மரியாள் எதற்குமே வாயை திறக்கவே இல்லை. இந்த மாதிரியான காரியமானாலும் சரி, தேவனுடைய கரம் நம்மோட கூட இருக்கிறதுனாலே கடைசியாக முடிவிலே தேவன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பார். தேவ பாதையில் நடக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.